ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகேஜிபி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சோயா சங்க்ஸ் கிரேவி. ஆமாங்க, மீட்டுக்கு சப்ஸ்டியூட்டான சோயா சங்க்ஸ், மீல் மேக்கர்னு சொல்லலாம். அந்த சோயா சங்க்ஸை வச்சு நல்ல ரிச்சான ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு செம்மையான காம்பினேஷன்னு தந்தூரி ரோட்டி, பியூர் வீட் மைதாவே யூஸ் பண்ணாத, வீட் மட்டுமே யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஹோம்மேட் தந்தூரி ரோட்டி எப்படி செய்யறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபுல்லாகவே ஆட்டா, அதாவது கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் நான் கொஞ்சம் கூட மைதா யூஸ் பண்ணல, கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்பூன் வந்து சால்ட் போடுறேன், 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போடுறேன், 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போடுறேன், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து சுகர் போடுறேன். இது எல்லாமே போட்டு நல்லா மாவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பாருங்கள், ஸ்டார்டிங் இந்த மாதிரி மாவோட ஸ்பூன் வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றுறோம். தயிர் வந்து வீட்டில் இருந்து போட்டிருந்தாலும் ஓகே, திக்காக எடுத்து அந்த தயிர் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து கடையில் வாங்கின பேக்கெட் தயிர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தயிரையும் நம்ம இந்த மாதிரி மாவோட தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஸ்பூனில் மிக்ஸ் பண்ண முடியாது, கையில் தான் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தயிரோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கையில் ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொளித்து நார்மலாக சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா சாஃப்ட் டோ ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2.5 ஸ்பூன் ஆயில் போடுறோம். இப்போ ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இப்போ பாருங்கள், நம்ம ரெண்டு கையால் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு கையால் இந்த மாதிரி அதை வந்து மேலே இருக்கிற மாவு வந்து கீழே போகணும், கீழே இருக்கிற மாவு வந்து உள்ளே போகணும். அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக கிடைக்கும். அப்போது இப்போ மேலே ஒரு 1 ஸ்பூன் மறுபடியும் ஆயில் ஊற்றிட்டு சும்மா லைட்டாக தடவிட்டு இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க. நான் மாவு பிசையும் போது பாருங்கள், இன்னொரு சைடில் இந்த நம்ம சோயா சங்க்ஸை வந்து நான் தண்ணியில் போட்டு நல்லா பாயில் ஆகட்டும்னு வச்சுருந்தேன். கொஞ்சம் சுடு தண்ணி கொதித்த உடனே நம்ம அந்த சோயா சங்க்ஸை போடுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம தனியாக எடுத்துகிட்டு நார்மல் வாட்டரில் பச்சை தண்ணியில் அதில் போட்டுடுறோம். பச்சை தண்ணியில் அதை நம்ம பாயில் ஆனதை எடுத்து போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணணும். அப்போது அதுலேருந்து நல்லா அதில் இருக்கிறதெல்லாம் வாஷ் பண்ண மாதிரி இது பாருங்கள், நான் காமிக்கிறேன். கொஞ்சம் சூடாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு நம்ம இப்போ மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வைக்கலாம். பாருங்கள், என்னென்ன போடணுன்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். நான் தனியா தூள் எடுக்கிறேன், இதில் தண்ணி இல்லைங்க, நான் நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ட்ரையாக இருக்கிற சோயா சங்க்ஸ் இப்போ இதுக்கு நான் 1.5 ஸ்பூன் தனியா தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து டைரெக்டாக வெறும் சில்லி பவுடருங்க, ஃபுல் காரம் இருக்கும் ஸோ அதனால். அதுக்கப்புறம் மஞ்சாத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா, கரம் மசாலா 1.5 ஸ்பூன், அப்புறம் கசூரி மேத்தி, கசூரி மேத்தி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இது இப்போ போட்டது எல்லாமே நம்ம தாளிக்கவும் போட போகிறோம். ஸோ அதனால் இந்த சோயா சங்க்ஸுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் போட்டால் போதும். அப்புறம் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு சால்ட்டு. இப்போ வந்து இம்பார்ட்டண்ட்டுனா இது தாங்க, இது எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா பைண்ட் வரணுன்னா அதுக்கு தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கிறோம். 4 to 5 ஸ்பூன் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா இன்னொரு 1 or 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் எடுத்துருக்கேன், இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சிடலாம், மேரினேட் ஆகட்டும். அந்த சைடில் மாவு நம்மளை ஊற வச்சுருக்கோம், நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது ஊறட்டோன்னு. இந்த சைடில் நம்ம சோயா சங்க்ஸை வச்சுருக்கோம். இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஆஸ் யூஷுவலுங்க தாளிக்கு தேவையான அளவு ஆயில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பிரியாணி லீஃப் இருக்கு இல்லைங்களா, பே லீஃப் அதை எடுத்துருக்கோம். ஒரே ஒரு பே லீஃப், பட்டை, லவங்கம் அதாவது கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் இதை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போடுறேன். ரெண்டு ஆனியன் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம வந்து கோக்கனட் எல்லாம் எதுவும் போட போகிறதில்ல. ஸோ இது வந்து நம்ம ரொட்டிக்கு காம்பினேஷனாக செய்கிறதுக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும். ஸோ அதனால் ஆனியன் கொஞ்சம் நான் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். அப்புறம் இது ஃப்ரை ஆகட்டும், அதனால் தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இதில் போடுற எல்லா மசாலாவுமே நம்ம இந்த மசாலாவுக்கு மட்டுமே தேவையான அளவு போடணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சோயா சங்க்ஸுக்கு நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் இதுக்கு தேவையான அளவு மட்டுமே சால்ட், அதுக்கப்புறம் மஞ்சள் எல்லாமே போடுங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது பாருங்கள், இப்போ நல்லா ஆயில் தெரியுது. இந்த ஸ்டேஜில் தனியா பவுடர், சில்லி பவுடர், சில்லி பவுடர் போடுறேன். சில்லி பவுடர் நான் சொன்ன மாதிரி டைரக்ட் சில்லி போடுறேங்க, வெறும் காஷ்மீரி கலருக்காக மட்டும் போடல, இது ரொம்ப காரம் இருக்கும். ஸோ அதனால் சில்லி பவுடர், தனியா பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் இது மூணும் போட்டுட்டு சால்ட் ஆல்ரெடி போட்டாச்சு, இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள் எண்ணெய் தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை போடுறோம். சோயா சங்க்ஸ் வந்து சில பசங்களுக்கு பிடிக்கும், மீட் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி விருப்பப்பட்டு சாப்பிட்ருவாங்க. சாப்பிடாத பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது வந்து டேஸ்ட்டே, இது செய்யும் போதே பாருங்கள் இப்போவே அரோமா, இந்த கர்டெல்லாம் போட்டு நம்ம மேரினேட் பண்ணியிருக்கவே இது ஃப்ரை ஆகும் போது செம்மையான அரோமா வருதுங்க செய்யும் போதே. ஸோ அதான் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பரோட்டா, நார்மலாக மைதா பரோட்டா இருக்கிறீங்களா, அந்த மாதிரி மைதா பரோட்டா, வீட் பரோட்டா, சப்பாத்தி, தோசை, இல்லாட்டி நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிற தந்தூரி ரோட்டி, இந்த மாதிரி எதுக்காவது காம்பினேஷனாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜீரா ரைஸுக்கும் யூஸ் பண்ணலாம், ஒயிட் ரைஸுக்குமே நல்லாயிருக்குங்க இது. கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி அடிக்கடி அடி பிடிக்காத மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோ வந்து கட் பண்ணி சேர்க்கல, பியூரி பண்ணியிருக்கோம். அதனால் நான் ஒரு மூணு டொமேட்டோ எடுத்துருக்கேன். இன்றைக்கி மூணு டொமேட்டோ கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்க்குறேன். நான் இதில் பாருங்கள் அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணவே இல்லை, இந்த நம்ம மசாலாவில் போடுற தண்ணி மட்டும்தான். இப்போ டொமேட்டோ பியூரி பண்ணதுலேயே அது ஜூஸாக இருக்குது இல்லைங்களா, அதனால் அதில் இருக்கிற தண்ணி போதும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள் நல்லா கொதிக்குது, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு சேர்க்க போகிறது முந்திரிங்க. முந்திரி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கேஷ்யூ வந்து ஒரு கைப்பிடி கேஷ்யூவை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்க்குறோம். நம்ம கேஷ்யூ பேஸ்ட் எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான திக்னஸ் கொடுக்கும் கேஷ்யூ. ப்ளஸ் கேஷ்யூ வந்து அதுக்கே ஆனால் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்வீட்னஸ் வந்து இந்த கிரேவியில் வரும். அதனால தான் நம்ம கேஷ்யூ யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இதுக்கு வந்து கோகோனட் மில்க் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் நம்ம கேஷ்யூநட் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா, நல்லா செமி கிரேவியாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. கேஷ்யூ போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 minutes கூட இல்லை, ஒரு 5 minutes கொதிச்சா போதுங்க, ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சோயா சங்க்ஸ் கிரேவி. இந்த சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே தந்தூரி ரொட்டி மாவு ரெடி ஆகிட்டுருக்குது. அது எப்படி இருக்குது, அது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி அதை செய்ய பார்க்கலாம். வாங்க மாவு பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா, நல்லா நம்ம தயிரெல்லாம் போடவே நல்லா உப்பி வந்திருக்கிற மாதிரி இருக்குது மாவு. இப்போ நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு ஸ்டேஜில் ஒரே ஒரு மாவு ஒரு பால் சைஸில் எடுத்துகிட்டு மாவு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும். தேவைன்னா மாவு தொட்டு தேயுங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக நம்ம சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக தேய்க்காமல் கொஞ்சம் ஷேப் பாருங்கள், கொஞ்சம் நீட்டாக வர மாதிரி தேங்க. ஏன்னா தந்தூரி ரொட்டி ஷேப் அதுதான். ஃபுல் எல்லா சைட்லேயும் ஒரே திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தேய்ச்சிருங்க பாருங்கள், எல்லா பக்கமும் ஒரே திக்னஸ் இருக்குது. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம தண்ணி ஒரு ஒன் ஸ்பூன் தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக தடவி விடுங்க. ஆல்ரெடி தவா வச்சிட்டேன் ஸ்டவ்வில், நான் தவா காஞ்சிருக்கு. இந்த மாதிரி தண்ணி தடவிட்டு பாருங்கள், கையில் எடுத்துக்கிட்டு தண்ணி இருக்கிற சைடு வந்து தவாவில் டச் ஆகணும், அந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. ஸ்லோவில் இருக்கணும் அங்கே ஸ்டவ்வு, ஏன்னா கீழே இருக்கிறது வந்து நம்ம திருப்பி போட மாட்டோம், ஸோ அது வந்து பாயில் ஆகணும். அதனால் நம்ம ஸ்டவ் இது ஸ்லோவில் தான் வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், நல்லா பபுள்ஸ் மாதிரி உப்பி வரும் இது. அதுக்கப்புறம் இது மேலே வந்து இது வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஒன் சைடு பாயில் ஆகிடுச்சு, நல்லா பபுள்ஸ் வந்தோடனே பாருங்கள் தவாவோட திருப்பி இந்த மாதிரி ஸ்டவ்வோட அந்த ஸ்டாண்ட் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுடணும். ஸ்டவ் வந்து ஃபுல்லாக ஃபாஸ்ட் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் சுடணும். நான் வந்து இரும்பு தவா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஐரன் தவா இது. பாருங்கள் இந்த மாதிரி சுட்டிங்க, இன்னொரு சைடு பாயில் ஆகிடும். இவ்வளோதாங்க நம்மளோட தந்தூரி ரொட்டி, ஹோம்மேட் தந்தூரி ரொட்டி. நான் இன்னொன்று உங்களுக்கு அதே மாதிரி செஞ்சு காட்டுறேன். பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை திருப்பி எல்லாம் போட மாட்டோம், ஏன்னா கீழே வந்து நம்ம ஸ்லோவில் வச்சு பாயில் பண்ணிகிட்ருக்கோம், மேலே மட்டும்தான் வேகணும். ஸோ அது மேலே பாயில் ஆகிறதுக்காக தான் நம்ம தவாவை திருப்பி வச்சுட்டு பாயில் பண்ணுறோம். இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி நான் அப்பயே சொன்ன மாதிரி இது வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வெள்ளை எள், வெள்ளை எள்ளுக்கு பிளாக் எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம். உங்களுக்கு தெரியுதா நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வரணும். இதுதான் பாயில் ஆகுது கீழே, ஸோ ஃபுல் ஸ்லோவில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வரும். அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி அந்த ஹேண்டலை பிடிச்சி நம்ம திருப்பி நெருப்பில் காமிக்கணும். இது காமிக்கிறதுக்கு நான் எதுக்கு ஸ்டாண்ட் எடுத்தேன்னா, நீங்கள் தவாவை அதை நெருப்பில் கரெக்டாக டச் ஆகிற மாதிரி காமிக்கல, அதனால தான் அந்த ஸ்டாண்ட் எடுத்து அந்த மாதிரி நான் காமிச்சேன். பாருங்கள் நம்மளோட தந்தூரி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக மைதாவே இல்லாமல் ஃபுல் ஆட்டா மாவு வீட்டு மாவோட செய்யக்கூடிய தந்தூரி ரொட்டிங்க. நம்மளோட தந்தூரி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி ரொட்டி வித் சோயா சங்க்ஸ் மசாலா, சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்சுருக்கிற இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிகேஜிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிகேஜிபி சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.